விஜய் சாரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்க. இப்போ ஆரம்ப கட்டத்திலேயே அவரது பத்திலாம் பேசுவாரா? நான் வந்து அவரை பத்தி ஏதாவது சொன்னேன்னா ஏதோ ஓவர் பால் போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா உலகத்துக்கே தெரியும் ஃப்ரெண்டு நண்பன் அதனால. அப்போ நான் அவரை பத்தி எது சொன்னாலும் மிகைப்படுத்தலாம் சொன்னோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இஸ் அ வெரி சின்சியர் பர்சன். அவர் கூட தானே நாங்கள் எல்லாருமே வந்தோம். பட் அவரால் மட்டும்தானே ட்ராவல் பண்ணி அந்த ரீச்சுக்கு போக முடியுது. என் கூட இருக்கிற நாங்கள் எல்லாருமே இன்னொரு லெவலுக்கு போயிருந்துருக்கலாமே. எங்களுக்கும் பேக்கப் இல்லையா? எங்கள் அப்பாவும் ப்ரொடியூசர் தான். உழைப்பு, நம்பிக்கை. இந்த இதை முடித்த உடனே இத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்குள்ளே இன்னொரு கதையை ரெடி பண்ணிக்கணும். அந்த கதைக்கு வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பாதை கரெக்டாக, நம்மளை இதுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த ப்ரொடியூசருக்கு வந்து நம்மளை நம்பி வந்திருக்கிற ப்ரொடியூசருக்கு அது மீறணும். இதை நம்மளை நம்பி வாங்குகிற ஆட்களுக்கு மீறணும். நம்மளை நம்பியிருக்கிற அந்த ஃபேன்ஸுக்கு, நமக்கு நம்ம வந்தால் நம்ம யாருன்னே தெரியாமல் அன்பு காட்டுற அத்தனை ஜீவராசிகளுக்கும்